أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته இந்த பெண்களின் தொழுகை நிலையை பற்றி பேச வந்துள்ளேன் இந்த குடும்பத்தில் சொன்னத்தின் பேரரசி பெண்களின் தலைவி ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பிரசவ நேரம் இரண்டாம் குழந்தையான இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெற்றெடுக்க துடியாய் துடித்துக் கொண்டிருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்ப பெண்கள் பிரசவ வேளையில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் பிரசவ சமயம் நெருங்கிய போது கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா அஹ்ராபின் மின்னார் அப்ப குமுல்லாஹுவில் இருந்து ரபில் ஆலமீன் வரையிலும் அல் பல கண்ணா சாகிய சூறாக்களை தண்ணீரில் ஊதி குடிக்க கொடுத்தார்கள் ஹிஜ்ரி 4 சாபான் கிரை 5 மாலை அசருடைய நேரம் பிரசவ வலி கடுமையானது இந்த இக்கட்டான நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முகத்தில் கவலைக்குறிகள் தென்பட்டன அங்கிருந்த பெண்கள் அனைவரும் பார்த்து விட்டார்கள் என்ன இப்போது சூரியன் மறையும் நிலையில் அசர் தொழுகையின் பக்து முடியும் தருவாயில் இருந்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கண்கள் எதையோ தேடிக்கொண்டிருந்தன என்னமா வேண்டும் என குடும்ப பெண்கள் கேட்டார்கள் எனக்கு தொலை முசல்லாம் ஒழு செய்ய ஒரு சட்டி தண்ணீரும் வேண்டும் என்று கேட்டார் இந்த நேரத்தில் எப்படி தொழ முடியும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று ஆறுதல் வார்த்தைகள் வந்து விழுந்து வண்ணம் இருந்தது அதற்கு கண்மணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை கலாவாகின்றோம் நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் ஏன் என்னிடம் அசர் தொழவில்லை என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்று துடியாய் துடித்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பிடிவாதத்தை புரிந்த அவர்கள் தொழுகையின் மேலுள்ள அக்கறையையும் மறுமையின் சிந்தனையையும் அறிந்த குடும்ப பெண்கள் தண்ணீர் மற்றும் முசல்லாவை எடுத்து வந்து கொடுத்தார்கள் உடனே ஒழு செய்து கடுமையான பிரசவ வேதனையுடன் அசருடைய தக்பீர் கட்டினால் சொன்ன பேரரசி இடுப்பு வலி கடுமையானது இதை விட கடுமையானது மகசர் மைதான நிகழ்ச்சிகள் ருக்கு முடித்தார்கள் சுஜீதுக்கு சென்றார்கள் சுஜீதிலே அப்போது ஒரு அதிசயம் சுஜீதிலேயே சொன்னத்தின் நறுமலர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வுலகத்தில் உயிர்த்தார்கள் அங்கிருந்து அனைவருக்கும் மகிழ்ச்சி எதற்கெடுத்தாலும் தொழுகையை வீணாக்கும் இஸ்லாமிய பெண்களே சிந்தியுங்கள் கல்யாண வீட்டில் மௌத்தானர்கள் வீட்டில் கலந்து கொள்ளும் நாம் தொழுவதற்கு நினைத்து கூட பார்ப்பதில்லை தொழுகை அநியாயமாக வீணாக்கப்படுகிறது இன்று வேண்டுமென்றே தொழுகைகள் வீணாக்கப்படுகிறது தொழுகை விஷயத்தில் பெரும்பான்மையான பெண்களாகிய நாம் அசட்டை செய்து வருகிறோம் இது நமக்கே செய்யும் துரோகமாகும் பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே தொழுகை விஷயத்தில் இதை விட ஒரு முன்மாதிரியை பார்க்கவே முடியாது இன்றைய தொழுகை விஷயத்தில் ஆசையுடனும் அக்கறையுடனும் நடந்து கொள்வோம் இல்லாவிட்டால் நம் சகோதரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சொன்னத்தின் ஒரு ஜானிடம் கூட கிடைக்காமல் போய்விடும் எச்சரிக்கை கண்மணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளால் கொல்லப்படும் போது கூட தங்களின் தாயாரிடம் சொன்னதை போல் நான் இப்போது தொழுகிறேன் தொழுத பின் என்னை வெட்டுங்கள் என்று கூறினார் அதே போல் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில் சுஜீதில் இருந்த போதுதான் தலை வெட்டப்பட்டது இப்போது தொழுகைக்கு முக்கியத்துவம் தந்த சமுதாயத்தில் பிறந்த நாம் எப்படி தொழுகிறோம் என்று இனி சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே இனியாவது தொழுகையை நியாயமாக கடைபிடிப்போம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நாளை சொர்க்கத்தில் நுழைவோம் நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு